الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله ربه بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره على الله، وكان الله غفورا رحيما. صدق الله مولانا العظيم. وسئل النبي صلى الله عليه وسلم أي الهجرة أفضل؟ قال هجر السيئات، أو كما قال صلى الله عليه وسلم. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புதிய ஹிஜ்ரி ஆண்டு பிறந்திருக்கிறது. ஒரு ஆண்டு முடிவடைகிற நேரத்திலே உலக விஷயங்களில் நாம் ஒரு கணக்கு பார்க்கிறோம். வியாபாரிகளாக இருந்தால் ஆண்டு இறுதியிலே லாப நஷ்ட கணக்கு பார்க்கிறோம், புது கணக்கு போடுகிறோம். நம்முடைய வியாபாரத்தினுடைய முன்னேற்ற விஷயங்களை குறித்து நாம் ஒரு கணக்கு எழுதுகிறோம். ஆனால் இதுவே நம்முடைய மார்க்க விஷயங்களில், நம்முடைய ஆகரத்துறை விஷயங்களில் நாம் இந்த கணக்கு போடுவது கிடையாது. ஆனால் சஹாபா பெருமக்கள் இந்த உலகத்திலேயே நம்மை நாமே சுய விசாரணை செய்வது, அது குறித்து மிக அதிகமாக வலியுறுத்துவார்கள். ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க, ஹாசிபு அன்ஃபுசக்கும் கபல அன் துஹாசபு, மறுமையில் விசாரிக்கப்படுவதற்கு முன் உலகத்திலேயே உங்களை சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். மறுமையிலே உங்களுடைய அமல்கள் எடை போடப்படுவதற்கு முன்னால் இங்க நீங்களே எடை போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவாங்க. இப்ப நாம் ஒரு லாப நஷ்ட கணக்கு, நம்முடைய மார்க்க ரீதியான விஷயங்கள், நம்முடைய அமல்களுடைய முன்னேற்றங்கள், அது குறித்து நாம் இந்த நேரத்தில் யோசிக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் இப்படி கூட ஒரு துவா செய்வார்கள். ஒவ்வொரு நாளுடைய இறுதியிலும் இவ்வாறு துவா செய்வாங்க. அல்லாஹும்மா ஜஅல் யௌமனா கைரம் மின் அம்சினா, யா அல்லாஹ், நேற்றைய தினத்தை விட எங்களுடைய இன்றைய பொழுதை சிறப்பாக்குவாயாக, எங்களுடைய நாளைய பொழுதை இன்றைய தினத்தை விட சிறப்பாக்குவாயாக என்று ஒரு துவா செய்வாங்க. அப்படியாக அருமையானவர்களே, கடந்த ஓராண்டு கழிந்திருக்கிறது. எத்தனையோ பிரச்சனைகள் தீர்வு காணப்படாத நிலையிலே கடந்திருக்கிறது. இஸ்லாமிய உலகம் சந்திக்கிற பிரச்சனைகள் ஒன்றல்ல, இந்தியாவில் மாத்திரம் அல்ல, உலகம் முழுவதும் பல்வேறு பிரச்சனைகள். அல்லாஹ் இந்த ஆண்டிலாவது அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை அல்லாஹ் தருவானாக. முஸ்லிம்கள் விரும்பக்கூடிய நலவான சூழ்நிலையை அல்லாஹ் உலகம் முழுவதும் தந்திருவானாக. ஆக இப்படியாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு, நம்முடைய சமூக வாழ்வு பல்வேறு பிரச்சனைகளோடு நடந்து முடிந்திருக்கிறது. நாம் நம்முடைய அமல்களை சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நமக்கெல்லாம் தெரியும், இந்த ஆண்டு ஒவ்வொரு சமூகத்திலுமே ஒரு வருடத்தை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறாங்க. கிறித்தவர்கள் இயேசு பிறப்பு என்பதிலிருந்து கிமு கிபி என்பதாக அவங்க வச்சிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த வரைக்கும் இப்படியாக ஒரு முறை எதுவும் அவங்க சொல்லிக் கொடுக்கல. இஸ்லாமிய ஆண்டு எதிலிருந்து ஆரம்பிப்பது என்று சொல்லல. அரபுகள் வந்து யானை படையினர் அழிக்கப்பட்டதை ஒரு ஆண்டு கணக்காக வச்சுக்குவாங்க. யானை படையினர் அழிக்கப்பட்டதிலிருந்து முதல் ஆண்டு, இரண்டாம் ஆண்டு என்று சொல்லி வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து உம்மத்தினருக்கு எந்த விதமான ஒரு வழிகாட்டுதலும் செய்யல. எப்படியோ பின்னால் வரக்கூடியவர்கள் முயற்சி செய்வாங்கன்னு விட்டுட்டாங்க. அதர உமர் ரதியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல தான் முஸ்லிம்கள் ஒரு ஆண்டு கணக்கை எவ்வாறு ஏற்படுத்துவது என்பது குறித்து எல்லாருமாக சேர்ந்து கூடி ஆலோசிக்கிறாங்க. அங்கே பல கருத்து வைக்கப்படுது. நம்முடைய ஆண்டு கணக்கை எப்பாறு ஆரம்பிக்கிறது? சிலர் சொன்னாங்க, பெருமானார் பிறந்ததிலிருந்து ஆரம்பித்தால் என்ன,
சிலர் பெருமானார் நபித்துவம் கிடைத்ததிலிருந்து ஆரம்பித்தால் என்ன, சிலர் பெருமானார் இறப்பிலிருந்து ஆரம்பித்தால் என்னன்னு சொல்றாங்க. அதுல ஒரு கருத்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்ததை அடிப்படையாக கொண்டு ஹிஜ்ரத் செய்ததிலிருந்து முதல் ஆண்டு, ஹிஜ்ரத் செய்ததிலிருந்து இரண்டாவது ஆண்டு என்ற அடிப்படையில தான் இன்னைக்கு பெருமானாருடைய ஹிஜ்ரத்திலிருந்து 1444 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறோம். அப்ப அந்த ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைக்கலாம் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதுக்கு நிறைய காரணம் இருந்தது. இன்றைக்கு நாம் அந்த ஹிஜ்ரத்தை பத்தி தான் சில விஷயங்களை இந்த பயானிலே குறிப்பிட விரும்புகிறோம். இப்ப ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து துவங்கலாம் என்பதாக ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அதற்கு பல்வேறு காரணங்களையும் சஹாபா பெருமக்கள் முன்வைத்தாங்க. உமர் ரதியல்லாஹுடைய காலத்திலிருந்து இந்த ஹிஜ்ரி ஆண்டு நடைமுறைக்கு வருகிறது. சரி, ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து ஒரு ஆண்டு கணக்கு துவங்குதுன்னு சொன்னா அந்த ஆண்டினுடைய முதல் மாதம் எதுவாக இருக்க வேண்டும்? பெருமானார் ஹிஜ்ரத் செய்த ரபியுல் அவ்வலா தான் இருக்கணும். ஏன்னா ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்துதான் ஆண்டு ஆரம்பிக்கிறது என்று சொன்னா, இப்ப மாதமும் பெருமானார் ஹிஜ்ரத் செய்த ரபியுல் அவ்வல் தான் வந்திருக்கணும். ஆனா அப்படி கொண்டு வரப்படல. மாதம் எந்த மாதத்தை இந்த ஹிஜ்ரி ஆண்டுல முதல் மாதமாக வைப்பது? ஹஜ்ரத் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, முஹர்ரம் மாதத்தை முதல் மாதமாக வையுங்கள் அப்படின்னு சொன்னான். அது ரெண்டு காரணங்களால அது ஏற்கப்பட்டது. ஒன்று, இந்த முஹர்ரம் மாதம் குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் அல்லாஹ்வுடைய மாதம்னு சொல்வாங்க. ரமலானுக்கு பிறகு நஃபிலான நோன்புகள் வைப்பதற்கு சிறந்த மாதம் முஹர்ரமுடைய மாதம் என்று பெருமானார் சொல்லுவாங்க. அப்ப முஹர்ரமை தேர்வு செய்யலாம் என்று முடிவெடுத்தாங்க. இன்னொரு காரணம் யோசிச்சாங்க, ஹாஜிகள் ஹஜ்ஜை முடித்து திரும்புவது முஹர்ரம்ல, அப்ப முஹர்ரம் வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்தாங்க. மற்றொரு காரணத்தையும் யோசித்தாங்க, பெருமானார் ஹிஜ்ரத் செய்தது ரபியுல் அவலில் என்றாலுமே கூட இந்த ஹிஜ்ரத் செய்யலாம் என்று பெருமானார் முடிவெடுத்தது முஹர்ரம் மாதத்துல. இப்படியாக பல்வேறு காரணங்களை வைத்து இந்த முஹர்ரம் என்ற முடிவுக்கு வர்றாங்க. அருமையானவர்களே, இந்த ஹிஜ்ரா ஆண்டு முஸ்லிம்கள் ஹிஜ்ரத் செய்த அந்த வரலாற்று பின்னணியை அடிப்படையாக வைத்து கொண்டு வரப்படுது. காரணம் என்ன? ஹிஜ்ரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாளை மறுமை நாளில் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை முதல்ல கடக்கக்கூடியவர்கள் முஹாஜிர்கள் சொல்லுவாங்க. மறுமை நாளில் என்னுடைய ஹவுதுல் கௌசருடைய தண்ணீரை முதல்ல அருந்தக்கூடியவர்கள் முஹாஜிர்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாளை மறுமை நாளில் முதல்ல சொர்க்கத்தின் கதவை திறந்து சொர்க்கத்திற்குள் செல்பவர்கள் முஹாஜிர்கள் என்று சொன்னாங்க. ஒரு முறை சொன்னாங்க, மஹ்ஷர்ல என்னுடைய உம்மத்தில் சிலருடைய முகங்கள் சந்திரனை விட பிரகாசமாக இருக்கும் சொன்னாங்க. அது யார் என்று கேட்கப்பட்ட போது சொன்னார்கள், அல் முஹாஜிரூன் மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில் உள்ள முஹாஜிர்கள் அவர்களுடைய முகங்கள் சூரியனை விட பிரகாசமா இருக்கும் சொன்னாங்க. அருமையானவர்களே, இவ்வளவு சிறப்புகள் எதற்காக முஹாஜிர்களுக்கு தரப்படுது? இந்த ஹிஜ்ரத்துங்கிற அமல் அப்படி என்ன சிறப்பு வாய்ந்தது? அருமையானவர்களே, ஹிஜ்ரத் என்பதில் ரெண்டு அம்சங்கள் பிரதானமாக இருக்கிறது. ஒன்று, அஸ்தபாத்து அலல் மப்தா, இஸ்லாமிய அடிப்படை கோட்பாட்டின் மீது உறுதி. நாங்கள் இஸ்லாமிய அடிப்படை கோட்பாட்டை பாதுகாக்கிறதுக்கு எங்களுடைய நாட்டை நாங்கள் துறப்போம். இஸ்லாமிய அடிப்படையின் மீதான உறுதியை காட்டுகிறது ஹிஜ்ரத். இரண்டாவது, தக்தீமுத்தீன் அலா குல்லி ஷை, ஹிஜ்ரத்னு சொல்கிற போது நாங்கள் மார்க்கத்திற்கு எல்லாவற்றையும் விட மார்க்கத்திற்கு தான் முன்னிலைமை கொடுப்போம். ஹிஜ்ரத்துங்கிறது என்ன? சொந்த மனைவியை விட்டுட்டு, பிள்ளைகளை விட்டு விட்டு, சொந்த நாட்டை விட்டு விட்டு துறப்போதான் ஹிஜ்ரத்து. இது அவ்வளோ பெரிய தியாகம் அல்ல. அதான் நடந்தது. சில நேரங்களில் கணவர் ஹிஜ்ரத் செய்வார், மனைவி தனிமையில் மாட்டிக்குவாங்க. மனைவி ஹிஜ்ரத் செய்வாங்க, கணவர் மாட்டிக்கொள்வார். கணவர் மனைவி ரெண்டு பேரும் போவாங்க, பிள்ளைங்க மாட்டிக்குவாங்க. இது எல்லாமே மக்கால நடந்தது. மக்காவில் இது அத்தனையும் நடந்தது. அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் செய்ய நினைக்கிறாங்க, மனைவியை அழைச்சிட்டு வர்றாங்க, பிள்ளையை அழைச்சிட்டு வர்றாங்க, மூணு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சிடறாங்க. அவங்களுடைய மனைவி உம்மு சலமாவை அவங்க குடும்பத்தார் கூட்டு போயிடுறாங்க, உங்களோட மதீனா அனுப்ப முடியாது. அவங்களுடைய மகன் சலமாவை அவங்க குடும்பத்தார் கூட்டி போயிடுறாங்க. கடைசியில் அபூ சலமா தனியாக ஹஜ்ரத் செய்கிறார். மனைவி மக்கால ஒரு இடத்துல, மகன் ஒரு இடத்துல, கணவர் ஒரு இடத்துல. இப்படித்தான் அந்த குடும்பம் பிரிந்து சின்னாபின்னமானதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் என்பது ரெண்டு வகையான ஹிஜ்ரத் நடந்தது. மக்கான கொடுமைகள் அதிகமான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் முஸ்லிம்கள் மார்க்கத்தை பாதுகாக்க அல்லாஹ் வணங்குறதுக்கு முதல்ல அபிசீனியாவுக்கு தான் போறாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல வந்து சஹாபாக்கள் நிம்மதியா அல்லாஹ் வணங்க முடியல எங்களுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கன்னு சொன்ன போது அபிசீனியாவுக்கு போக சொல்றாங்க. அபிசீனியாங்கிறது ஜித்தாவில் இருந்து செங்கடல்ல தாண்டினா எத்தியோப்பியான்னு இன்றைக்கு சொல்லப்படுது. ஒரு கடல் பயணம் ஆபத்தான பயணம்தான், வழிநடுக ஆப்பிரிக்க காடுகள் மிக ஆபத்தான பயணம். அந்த பயணத்தில் சஹாபாக்கள் கடுமையான இன்னல்களை எல்லாம் சந்தித்தாங்க, எல்லாவற்றையும் தொடர்ந்து சஹாபாக்கள் போனாங்க. பயப்படல அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி. லைலாங்கிற ஒரு பெண்மணி, லைலா பின்து அபி ஹாசிமா, அவங்க ஹிஜ்ரத்துக்கு தயாராகிறாங்க. பெருமானாருடைய அனுமதியோடு மக்காவில் இருந்து ஹிஜ்ரத்துக்கு புறப்படுறாங்க. அவங்க பயணத்துக்கு தயாராகிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ஹஜரத் உமர் ரதியல்லாஹு அவங்க பார்க்குறாங்க. அப்போ அவங்க முஸ்லீம் ஆகல, ஹஜரத் உமர் இஸ்லாத்துக்கு வரல. கேட்குறாங்க லைலாவிடத்தில் என்ன எங்கே தயாராகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. அப்போது லைலா அவர்கள் பார்க்குறாங்க, நம்ம எங்கே போகிறோம்னு சொன்னால் உமர் ரதியல்லாஹு தடுத்துருவாங்க. ஏன்னா அவர் அப்போ இஸ்லாத்தை ஏற்காத காஃபிர், போகிற இடத்த சொன்னால் தடுத்துருவார். ஆனால் அந்த அம்மாவால் சோகம் தாங்க முடியல, அவங்கள அறியாமல் அழுதுறாங்க. அவங்களை அறியாமல் அழுதுட்டு ஹஜ்ரத் உமர் இடத்துல தன்னுடைய இயலாமை இந்த வார்த்தைகளால் சொன்னாங்க, இந்த மண்ணில் அல்லாஹ் வணங்குறதுக்கு நீங்கள் தடை போடுறீங்க, அல்லாஹ் வணங்க எங்களுக்கு மறுக்கிறீங்க, நாங்கள் அல்லாஹ்வை நிம்மதியாக வணங்குறதுக்காக ஒரு இடத்தை நாடி போகிறோம், தூரமான ஊர் தான் அது, எங்களுக்கு பிடிக்காத ஊர் அது, ஆனாலும் அல்லாஹ் வணங்கணும்னு சொல்லி. இந்த பதிலை கேட்டு அப்ப காஃபிராக இருந்த ஹஜ்ரத் உமர் அவர்களும் அழுதுறாங்க. உமர் அழுதது அந்த பெண்ணுக்கு ஆச்சரியமாக இருந்தது. தன்னுடைய கணவர் ஆமீர் இப்னு ரபியாட்ட வந்து சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் லக்கத் ரஐது மின் உமர் அஜபன், உமரிடம் இருந்து ஒரு ஆச்சரியத்தை நான் பார்த்தேன்னு சொன்னாங்க. கணவர் ஆமீர் கேட்பாங்க, என்ன ஆச்சரியம், நான் இந்த மாதிரி சொன்னப்போ உமர் அழுதுட்டாருன்னு சொல்லி. அப்போ அவர் சொல்வார், அன்னைக்கு உமர் எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாங்கன்னு பார்த்துக்குங்க. அவர் சொல்வார், இப்படியெல்லாம் உமர் அழுததை பார்த்து, உமர் இலகியதை பார்த்து அவர் முஸ்லீம் ஆயிடுவார் மட்டும் நம்பாத, ஹத்தாவுடைய கழுத கூட முஸ்லீம் ஆகலாம், ஹத்தாவுடைய மகன் முஸ்லீம் ஆக மாட்டார். இது அவர் ஆமீர் அன்னைக்கு சொன்னது. பின்னால உமர் இஸ்லாம் ஆனாங்க வேற கதை. அவர் எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாருங்கிறத இந்த சம்பவத்தில் உணர்த்துவாங்க. அவர் இலகியதை பார்த்து கண்ணீர் விட்டதை பார்த்து அவர் முஸ்லீம் ஆகுவார் மட்டும் நம்பிடாத, ஹத்தாவுடைய கழுத முஸ்லீம் ஆகலாம், ஹத்தாவுடைய மகன் முஸ்லீம் ஆக மாட்டாருன்னு சொன்னாங்க. ஹிஜ்ரத் அவ்வளவு நெருக்கடியான ஒரு கட்டத்தில் அவங்க ஹிஜ்ரத் பண்ணி வர்றாங்க. ஒரு சஹாபி ஹாலித் இப்னு ஹிஸாம் ஜித்தா வந்துடுறாரு. அவருக்கு முன்னால சிலர் அபிசீனியா போய் சேர்ந்துடுறாங்க. இவர் ஜித்தால இருந்து செங்கடலை தாண்டணும், ஒரு படகுலையோ தோணிலையோ ஏறி போறாங்க. ஏறி அந்த கரைக்கு போனா பெரிய காடு தான். வழியில கொஞ்சம் அப்படியே தூங்குறாரு நிறைய கனவுகளோடு. இதோ இந்த மண்ணுக்கு வந்துட்டோம், கொஞ்ச நேரத்தில் நம்முடைய தோழர்களை எல்லாம் சந்திப்போம், இந்த மண்ணிலையாவது அல்லாஹ் நிம்மதியா வணங்கலாம், அல்லாஹ் சந்தோஷமா வணங்கலாம், எந்த விதமான தடையும் இருக்காது என்று கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு கனவு கொண்ட நிலையில தூங்குறார். தூக்கத்திலேயே ஒரு பாம்பு கடித்து அவர் ஷஹீத் ஆயிடுறாரு. தன்னுடைய தோழர்களையும் சந்திக்கல. ஒரு கருத்துப்படி பெருமானாருக்கு அந்த நேரத்தில் இந்த சஹாபி ஹாலித் இப்னு ஹிஸாமுடைய விஷயத்துல தான் அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கி வைத்தான். தன்னுடைய வீட்டிலிருந்து யார் ஹிஜ்ரத் செய்து புறப்பட்டு விட்டாரோ அவர் அந்த மண்ணை அடைவதற்கு முன்னால் இறந்தாலும் அவருக்கு ஹிஜ்ரத்துக்கான கூலி கிடைத்து விட்டது என்ற ஆயத்தை அப்போதுதான் அருளப்பட்டது. ஆஹா, அவ்வளவு பெரிய கொடுமையான பகுதிக்கு தான் இந்த சஹாபாக்கள் தள்ளப்படுறாங்க. இன்னொரு சஹாபி ஹாரித் இப்னு ஹாலித் என்கிற ஒரு சஹாபி தன்னுடைய மனைவி ரைத்தாவோடு புறப்படுறாரு, நாலு பிள்ளைகளோடு புறப்படுறாரு மக்காவிலிருந்து அபிசீனியாவுடைய ஹிஜ்ரத். இதெல்லாம் ஆரம்பத்தில் அதான் ஹிஜ்ரத்து. அங்க புறப்படுறாரு, புறப்பட்டு காடுக்குள்ள போயிடுறாங்க. கடுமையான தாகம், இவர் சொல்றாரு நான் போய் எங்கேயாவது தண்ணி எடுத்துட்டு வர்றேன்னு சொல்லி. இவர் போன நேரத்தில் அவருடைய மனைவியும் நாலு பிள்ளைகளும் ஒரு சின்ன தண்ணீர் தடாகத்தை பார்க்கறாங்க. சரி, இதுல தண்ணி இருக்குதுன்னு சொல்லி போய் அவசரப்பட்டு குடிச்சிடுறாங்க. அது மாசுபட்ட தண்ணி. அந்த தண்ணியை குடிச்சதுல மனைவி எல்லாரும் அங்கேயும் இறந்து போயிடுறாங்க. இவர் திரும்பி வர்றாரு, எல்லாம் இறந்து கிடக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் பின்னால் மதீனா வந்தபோது தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணை அவருக்கு நிக்கா செஞ்சு வச்சாங்க. ஆக இந்த பயணத்தில் சஹாபா பெருமக்கள் அவ்வளவு இன்னல்களை அவ்வளவு கொடுமைகளை எல்லாம் சந்தித்தாங்க. பிறகு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணாங்க. முதல்ல அபிசீனியாவுடைய ஹிஜ்ரத்து, அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய உத்தரவுடி மக்காலிருந்து மதீனா வர்றாங்க. அந்த ஹிஜ்ரத்திலும் சஹாபா பெருமக்கள் எவ்வளவு துயரங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் எல்லா செல்வங்களையும் விட்டுவிட்டு கடுமையான ஒரு நெடுந்தூர பயணத்தை அந்த பெருமக்கள் எதிர்கொண்டாங்க. எனவே ஹிஜ்ரத் என்பது ஒரு சாதாரணமான நிகழ்வு அல்ல. ஒரு கட்டத்தில் சஹாபாக்கள் எல்லாம் போயிடுறாங்க மதீனாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. பிறகு அல்லாஹ்வுடைய உத்தரவுக்காக காத்திருந்த
பெருமானாரும் ஹிஜ்ரத்துக்கு புறப்படுறாங்க. அந்த ஹிஜ்ரத்துக்கு புறப்படுற நேரத்தில் பெருமானாரை கொலை செய்வதற்காக மக்காவுடைய எதிரிகள் காத்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களுக்கும் அழகான ஏற்பாட்டு முறையை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறதுனா என்னன்னு சொன்னா, எதுவுமே செய்யாம அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறது இது மார்க்கம் அல்ல. அழகான ஏற்பாடுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிந்து விட்டது. எதிரிகள் தன்னை கொல்றதுக்கு திட்டமிடுறாங்கன்னு சொல்லி அதுல அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களோடு மக்காவில் இருந்து புறப்படுறதுக்கு ஆயத்தமாகறாங்க. அந்த ஹிஜ்ரத்துக்கான பயணத்தை திட்டமிடுறாங்க. முதல்ல சவுர் குகையில இருக்கணும், பிறகு எப்படி போகணும் என்றெல்லாம் திட்டமிடுறாங்க. இரவுல ஹஜரத் அலியை தங்க வைக்கிறாங்க. தன்னுடைய இடத்துல எல்லா அமானிதங்களையும் காபிர்கள்ட்ட கொடுத்துருங்க. அப்ப காபிர்களை ஏமாத்தலாம் என்று நினைக்க கூடாது. காபிர்கள்ட்டனா வட்டி வாங்கிக்கலாம் என்று கருத கூடாது. வட்டி ஒரு முஸ்லீம் இடத்திலையும் வாங்கக்கூடாது, முஸ்லீம் அல்லாதவர்கிட்டையும் வாங்கக்கூடாது. ஒரு அமானிதம் முஸ்லீமைக்காக என்னங்க கொடுத்து வச்ச அமானிதத்தையும் ஏமாத்தக்கூடாது. ஒரு முஸ்லீம் அல்லாதவர் கொடுத்த அமானிதமா இருந்தாலும் ஏமாத்தக்கூடாது. என் பெருமானார் நினைச்சிருந்தா இந்த மக்கா காபிர்கள் யார் தன்னை கொல்ல வர்றாங்களோ அவங்களுடைய அமானிதத்தை கொடுக்காம போயிருக்கலாம். அந்த அமானிதத்தை ஒப்படைப்பதற்காக அதில் சையதனா அலியை நியமித்து விட்டு காலையில வருவாங்க. என்ன கொல்றதுக்கு தான் வருவாங்க, பார்த்து ஏமாறுவாங்க, எல்லாருடைய அமானிதத்தையும் கொடுத்துட்டு நீங்க வந்து சேருங்க என்று ஹஜ்ரத் அலியை ஒப்படைச்சாங்க. பிறகு சவுர் குகையில தங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. மதீனா போனதுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூணு விஷயங்கள் தான் ஆரம்பமாக செஞ்சாங்க. நிறைய விஷயங்கள் ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தில் மூன்று விஷயங்கள் முதன்மையானது. இந்த உம்மத்துக்கு அதுல முக்கியமான பாடங்கள் இருக்கு. முதலாவது விஷயம் என்ன, மதீனா போனதுமே பெருமானார் முதல்ல பள்ளிவாசல் கட்டினாங்க, முதல்ல மஸ்ஜித் கட்டினாங்க. ரெண்டாவது, மதீனா போனதுமே அன்சாரிகள் முஹாஜிர்கள் இவர்களுக்கு மத்தியில தோழமை ஏற்படுத்தி வைத்தாங்க. மூணாவது, மதீனா சென்றதுமே அங்கு ஏற்கனவே வாழ்ந்து வந்த மக்கள் அவுஸ் ஹஜ்ரஜ் கூட்டம், இந்த ரெண்டு கூட்டமும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இவங்களை சேர்த்து வச்சாங்க. இந்த மூன்று தான் பெருமானார் செய்த முதல் விஷயம். அருமையானவர்களே, முதல்ல என்ன செஞ்சாங்க, பள்ளிவாசல் கட்டுறாங்க, குபால பள்ளிவாசல். பிறகு மஸ்ஜித் நபவி இருக்கிற இடம் அல்லாஹ்வுடைய ஆணையின் பேரில் இந்த இடத்துல ஒரு பள்ளியை கட்டுங்க என்று அல்லாஹ் ஆணையிடுகிறான். அந்த இடத்துல முதல்ல பள்ளிவாசல் தான் கட்டுறாங்க. முஸ்லிம்களுக்கு முதன்மையானது மஸ்ஜித் தான். அந்த பள்ளியை கட்டுகிற போது பெருமானார் தானும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. பள்ளிவாசல் கட்டட பண்ணி கட்டட வேலையில் அல்லாஹ்வுடைய தூதர் தானும் சேர்ந்து ஈடுபடுறாங்க. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் ஒரு அழகான கவிதையை படிக்கிறாங்க. லக்கத் காதுனா வன் நபியு யாமல் ஃபதாக மின்னா அல் அமலுல் முதல்லல். அல்லாஹ்வுடைய தூதரே வேலை செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே கட்டட வேலையில் இருக்கிறாங்க. இப்போ நாம வேலை செய்யாம உட்கார்ந்தா இதுதான் பெரிய வழிகேடு அப்படின்னு ஒரு கவிதையை படிக்கிறாங்க. இந்த கவிதைக்கு பெருமானார் பதில் கவிதையாக சொன்னாங்க, அல்லாஹும்மா லா ஐஷா இல்லா ஐஷுல் ஆகிரா ஃபக்ஃபிரில் அன்சார வல் முஹாஜிரா. எல்லா வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கை தான் வாழ்க்கை. இவ்வுலக வாழ்க்கை எல்லா வாழ்க்கை மறுமை வாழ்க்கை தான் வாழ்க்கை. இந்த அன்சாரிகள் முஹாஜிர்களை மன்னிப்பாயாக சொன்னாங்க. இந்த கவிதையை கேட்டு சஹாபாக்கள் எல்லாம் மிக உற்சாகமாக வேலை செஞ்சாங்க. ஒரு அழகான பள்ளியை தான் பெருமானார் கட்டுறாங்க. அந்த பள்ளி என்பது வெறுமனே வழிபாடுகள் மட்டும் நடக்கல. அந்த பள்ளியில ஒரு மதரசா, சுஃபா என்கிற மதரசா, திண்ணை தோழர்கள், அங்கு ஒரு மதரசா நிறுவப்படுது. அந்த பள்ளியில தான் பெருமானார் ஆலோசனை கூட்டம் நடத்துவாங்க. அந்த பள்ளிக்குள்ளதான் பெருமானார் அவங்களை சந்திக்க வரக்கூடிய குழுக்களை சந்திப்பாங்க. அந்த சந்திக்கிற குழுக்கள் முஸ்லிம்களா இருக்கணுங்கிற தேவையில்லை. காபிர்கள் வருவாங்க, கிறித்தவர்கள் வருவாங்க, யூதர்கள் வருவாங்க, எல்லாரையும் சந்திக்கிற இடம் பள்ளி தான். நாம செஞ்ச தவறு பள்ளியை விட்டும் மாற்று மத சகோதரர்களை தூரமாக்கிட்டோம். இங்க என்ன நடக்குதுன்னு அவங்க பார்க்கல. பெருமானாருடைய பள்ளிக்குள் வந்த யாரும் இஸ்லாத்தை ஏற்காம போனதில்லை. பள்ளிக்குள்ள நடக்கிறத முஸ்லீம் அல்லாதவங்க பார்க்கணும். அப்ப பெருமானாரை சந்திக்க வந்தவங்க எல்லாம் முஸ்லீம்கள் அல்ல, வந்த பிறகு முஸ்லீம் ஆவாங்க. நஜ்ரான் தேசத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் வந்தாங்க, யூத குழுக்கள் வந்திருக்கிறாங்க, முஷ்ரிக்கீன்கள் வந்திருக்கிறாங்க. எல்லாருமே பள்ளியில வந்து சந்திப்பாங்க. பெருமானார் பள்ளியில வந்து சந்திக்கிற போது எந்த தூண்ல சாஞ்சிருப்பாங்க, இன்னைக்கும் ரவுதாவில் அந்த இடம் இருக்குது, உஸ்துவானத்துல் உஃபூர், பெருமானார் குழுக்களை சந்திப்பதற்காக வேண்டி உள்ள அந்த தூண் என்று ஒரு தனி தூண் இருக்குது. அப்ப அன்றைய மஸ்ஜித் என்பது எல்லாமே அங்கதான் நடக்கும். பெருமானார் கனீமத்துடைய பொருள்கள், பைத்துல் மாலுடைய பொருளை அந்த பள்ளியில தான் பிரிச்சு கொடுப்பாங்க. அந்த காலத்துல பள்ளிவாசல்களுக்கு ஒரு பேரை பார்ப்பீங்க, ஜாமியா.
ஜாமி உல் அஸ்ஹார் பள்ளினாலே அந்த காலத்துக்கு பேர் என்ன ஜாமியா தான். இன்னைக்கும் பல ஊர்கள்ல ஜாமி மஸ்ஜிதுனே பேர்கள் இருக்கும். ஜாமியனா என்ன, இந்த பள்ளி முஸ்லிம்களை ஒன்றிணைக்கிற இடம். பள்ளி என்பது முஸ்லிம்களை ஒன்றிணைக்கிற இடம், முஸ்லிம்களை பிரிக்கிற இடம் அல்ல. இன்னைக்கு பள்ளிவாசலேயே நாம முஸ்லிம்கள் ஒரு கூட்டத்தை அவன் காஃபிரு இவன் காஃபிரு அது இது என்று பள்ளிவாசல பிரிக்கிற இடமாக்கிட்டோம். பல இயக்கங்கள் தனக்கு தனக்கென்று ஒரு பள்ளிவாசல கட்டிட்டு போயிடுறான். பள்ளி என்றாலே ஜாமி அது. முஸ்லிம்களில் யாருக்கு என்ன மதகபோ என்ன கொள்கையோ எல்லாரும் சேருகிற ஒரு இடம் தான் பள்ளி. அதனாலதான் அதுக்கு பேர் ஜாமியா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்துல முதல்ல பள்ளி தான் கட்டினாங்க. ஒரு பள்ளி இல்ல, மூணு பள்ளி. மஸ்ஜித் நபவிக்கு முன்னால குபால ஒரு பள்ளிவாசல கட்டி வந்துட்டாங்க. அல்லாவே குர்ஆன்ல அந்த பள்ளியை பத்தி சொல்றான். வர்ற வழியில பனி அதாவது மஸ்ஜித ஜும்மா பெருமானார் அங்க கட்டிட்டு வந்தாங்க. முதல்ல அங்கதான் ஜும்மா தொழுதாங்க. அதுக்கப்புறம் தான் இப்ப இருக்கிற மஸ்ஜித் நபவி. பாருங்க, முஸ்லிம்கள் சொற்பமா இருந்த அந்த காலகட்டத்தில் மூணு பள்ளிவாசல் ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் வரும்போதே கட்டி முடிச்சுட்டாங்க. அப்படியானா பள்ளி எவ்வளவு தேவை? பள்ளி அழகா கட்டணுங்க. ஒரு குறை எனக்கும் உண்டு, நம்ம அழகான முறையில் பள்ளிவாசல் கட்டுறது கிடையாது. ஒரு பள்ளின்னு சொன்னா உள்ள வந்த அமல் செய்யறதுக்கு ஆர்வம் வரணும். உள்ள வந்தா வெளியே போகக்கூடாது. அரபு நாடுகளை இன்னைக்கு நாம சவுதியில பார்க்கலாம். ஹஜ்ஜுக்கு போன இடத்துல அதிதியெல்லாம் தங்கி இருக்கிற இடங்களில் சில பள்ளிவாசல்களை பாருங்க, எவ்வளவு அழகா. உள்ள போனா வெளியே வர்றதுக்கு மனசு இருக்காது. கொஞ்ச நேரம் குரான் ஓதலான்னு தோணும், கொஞ்ச நேரம் திக்ர் செய்யலான்னு தோணும். பள்ளிவாசல் கட்டுவதில் அவ்வளவு ஆர்வம் இருக்கணும். பள்ளி கட்டலாம், அழகான முறையில் கட்டலாம், ரொம்ப படவடாவம் இல்லாவிட்டாலும் அழகா கட்டலாம். ஹனஃபி மதஹபில் சட்டமே இருக்குது, மக்கள் வீட்டையே பிரம்மாண்டமா கட்டும் போது ஏன் பள்ளிவாசலை கட்டக்கூடாது, பள்ளிவாசலையும் அழகா கட்டக்கூடாது அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியை முதல்ல அழகுபடுத்தி அவங்க தான் கட்டினாங்க. அப்ப விமர்சனங்கள்லாம் செஞ்சாங்க. சில பேர் சொன்னாங்க, என் சொந்த காசுல கட்டுறேன், நான் ஒன்றும் பைத்துல் மால்ல கட்டல, என்னுடைய சொந்த காசுல அல்லாஹ்வுடைய வீட்டையும் அழகா கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்துல முதல் வேலையா பள்ளி கட்டினாங்க. எனவே சமூகம் வந்து தேவையை விட ரொம்ப அதிகமாக பள்ளிவாசல் கட்டணும். எல்லா மஹல்லாலையும் பள்ளி இருக்கணும். ஜும்மா நடக்கிற இடங்கள் எல்லா பள்ளியிலையும் இருக்கணுங்கிற தேவையில்லை. சின்ன சின்ன பள்ளிகளில் ஜும்மா இருக்கணுங்கிற தேவையில்லை. பெரிய பள்ளிகளில் ஜும்மா ஐவேளை தொழுகைக்கு சின்ன சின்ன பள்ளிகள் நிறைய உருவாக்கப்படணும். பள்ளிகள் அழகாக்கப்படணும். இருக்கிற பள்ளிகள் புதிய பள்ளிகள் அழகிய முறையில் பள்ளியை கட்டுவது, பள்ளியை கட்டுவதற்கு எவ்வளவு சிறப்புகள் என்பதை நாமளே பல தடவை சொல்லியிருக்கிறோம். எனவே அதில் உங்களுடைய கவனத்தை, உங்களுடைய பொருள்கள், பெருமானார் சொல்லுவாங்க, மனுஷன் கட்டடத்துக்கு கொடுக்கிற எல்லா காசும் வீணானது பள்ளியை தவிர. பள்ளிவாசலுக்கு கட்டடத்துக்கு கொடுக்கிற காசு மட்டும்தான் புண்ணியமானதுன்னு சொன்னாங்க. ரெண்டாவது விஷயம், இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்திய ரெண்டாவது விஷயம் என்ன? அன்சார்கள் முஹாஜிர்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில தோழமை ஏற்படுத்தினாங்க. வரலாற்றில் இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. இங்க ஒரே நாட்டை வாழ்றவனே சண்டை போட்டுக்கறான். ஒரு நாட்டில் ஒரு மண்ணில மணிப்பூர்ல பாக்குறீங்க, ரெண்டு மாத காலமாக ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற ரெண்டு இனங்களுக்கு மத்தியில ஒரு சண்டை நடக்குது. ஏன்னா இனவாதம் மதவாதம் அதை அடிப்படையா வச்சுதான் இப்போதைய மத்திய அரசே போயிட்டு இருக்குது. மக்களை பிரித்தாண்டே மக்களை பிரித்து அதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் இருந்து ஒரு கூட்டம் வருது அகதிகளா, மதீனாவில் உள்ள மக்கள் அந்த மக்களையும் இந்த மக்களையும் ஒன்று சேர்த்து வைக்கிறாங்க. நீங்க அவரோட போங்க, நீங்க அவரோட போங்கன்னு சொல்லி இந்த அன்சாரிகளும் முஹாஜிர்களுடைய பெருந்தன்மையை பார்த்தீங்கன்னா, அன்சாரிகள் ஈசார் எல்லாவற்றிலும் சம பங்கு. வாங்க என் கூட, ரெண்டு மனைவி இருந்தா ஒரு மனைவியை தலாக் சொல்ல நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க, ரெண்டு தோட்டம் இருந்தா ஒரு தோட்டத்தை கொடுக்கலாம் எடுத்துக்கங்க. இது அன்சாரிகள் விட்டு கொடுக்கிற தன்மை அவங்கள்ட்ட. ஆனா முஹாஜிர்களை பாருங்க, எந்த முஹாஜிருமே அன்சாரிகள் அள்ளி அள்ளி கொடுத்தப்போ வாங்கல, அவங்கள்ட்ட சுயமரியாதை, அவங்கள்ட்ட சுயமரியாதை. அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் அவர் பெருமானார் யாரோடு சேர்த்து வச்சாங்களோ, சாதுபுன ரபி சொன்னார், வாங்க என் செத்து சொத்த போற ரெண்டா தரம் எடுத்துக்கங்கன்னு சொல்லி. அவர் சொன்னார், எப்பா நான் வியாபாரி, உனக்கு அல்லாஹ் பரக்க செய்யட்டும், உன்னுடைய செல்வத்துல குடும்பத்துல அல்லாஹ் பரக்க செய்யட்டும், நான் வியாபாரி, எனக்கு கடை வீதியை காட்டு, நான் வியாபாரம் செஞ்சு பொழைச்சுக்கிறேன், நீ தர்ற சும்மா தர்றதுலாம் எனக்கு வேண்டாம், அங்க தர்றேன்னு முன் வர்றாங்க, இங்க வாங்குறதுக்கு தயார் இல்லை. எனவே இலவசமா கிடைக்குதுங்கிறதுக்காக எல்லாவற்றையும் வாங்குவது சுயமரியாதை அல்ல. அன்சாரிகள்ட்ட விட்டு கொடுக்கிற குணம்
முஹாஜிர்கள்ட்ட சுயமரியாதை வேண்டாமான்னு சொல்லி அவர் பெரிய பணக்காரராக பின்னால் ஆனாரு. ஆக இந்த ஒரு அழகான ரெண்டு குழுக்களுக்கு மத்தியில், அன்சார் முஹாஜிர்களுக்கு மத்தியில ஒரு வரலாறு காணாத சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூணாவதாக செஞ்சது என்ன? ஔஸ் ஹஜ்ரத். பெருமானாருடைய வருகைக்கு முன்னால இந்த ரெண்டு கூட்டமும் எதுக்கெல்லாம் சண்டை போடுவாங்கன்னு சொன்னா, இந்த மக்களுடைய தெருவுக்குள்ள அவங்க வந்தா சண்டை வந்துடும். ஔஸ் கூட்டத்தார் வசிக்கிற தெருவில் ஹஜ்ரஜ் வந்தா யுத்தமே வந்துடும். அவங்க தெருவுக்குள்ள இவங்க போனா யுத்தம் வந்துடும். நம்ம நாட்டிலையும் இருக்குதா இல்லையா? இன்னைக்கும் கூட சில மக்கள் வந்து சில தெருவுக்குள்ள நுழைய முடியாது. இது மாதிரி சண்டை தான் ஔஸ் ஹஜ்ரஜுக்கு மத்தியில இருந்துச்சு. பல்லாண்டுகளா இருந்த சண்டை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்துல அந்த ரெண்டு சமூகத்தையும் இஸ்லாம் என்கிற பெயரை கொண்டு ஒற்றுமைப்படுத்தினாங்க. அல்லாஹ் திருமறையில சொல்வான், அல்லஹ பைன குலூபியும், அல்லாஹ் இந்த உள்ளங்களுக்கு மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்தியதாக சொல்வான். இந்த மூன்று காரியங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய பயணத்துல செய்த மிகப்பெரிய மூன்று காரியம். இது அல்லாம இன்னொரு விஷயமும் செஞ்சாங்க. மதீனால வேறு மதத்தை சார்ந்தவங்களும் இருந்தாங்க, யூதர்கள் இருந்தாங்க. எல்லா மதத்தினரும் ஒரு நாட்டில் எப்படி வாழ்வது, அதற்கான அரசியல் சாசன சட்டத்தை முதல்ல பெருமானார் தான் உருவாக்குனாங்க. இந்தியா உட்பட எல்லா நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டங்கள் எழுதப்படுகிற போது பெருமானார் எழுதிய அந்த அரசியல் சாசனம் இன்னைக்கும் கிதாபில் இருக்குது. யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்குமான உரிமைகள் என்ன, மத உரிமைகள் என்ன, தனி உரிமைகள் என்ன, மதம் வேறு ஆனா நாட்டில் எல்லா மக்களும் இருப்பாங்க, யாராருக்கு என்னென்ன உரிமை என்று பெருமானார் ஒரு அரசியல் சாசனம் எழுதினாங்க. இன்றைக்கு இப்னு ஹிப்பான்ல இருக்குது. அவங்க எழுதிய அந்த ஒப்பந்த கடிதம் இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் பல அரசியல் சாசன வல்லுநர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய அந்த கடிதத்தை சொல்றாங்க. ஒரு ஜனநாயக நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இதை விட அழகான உதாரணம் இல்லை. இந்திய நாட்டில் இன்னைக்கு ஜனநாயகம் அழிந்து கொண்டிருக்குது இல்லையா? இங்கு சமூக நீதி அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த நாட்டு மக்களுக்கு நாம் எல்லாம் சொல்ல வேண்டிய மகத்தான செய்தி இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் இருக்குது. இவ்வளவு பின்னணி, இவ்வளவு பெரிய தியாகங்கள் இந்த ஹிஜ்ரத்தில் இருக்கிறதுனால தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஹிஜ்ரி ஆண்ட இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து ஆண்டை துவங்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இந்த ஹிஜ்ரி புத்தாண்டை நாம் துவங்கியிருக்கிறோம். இல்லாமல் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வரக்கத்தான ஆண்டாக ஆக்கியல்வானா. அருமையானவர்களே, இந்த முஹர்ரம் மாதம் பல்வேறு சிறப்பு